வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவா வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவாய் தொடக்க நூல் பிரிவு 30 தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் அவர் தம் கணவனை நோக்கி நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும் இல்லையேல் செத்து போவேன் என்றார் யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு நான் என்ன கடவுளா அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார் அப்பொழுது ராகேல் இதோ என் பணிப்பெண் பில்கா நீர் அவளோடு கூடி வாழ்வீர் அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பெறுவேன் என்றார் பின்பு அவர் அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார் பில்கா கருவுற்று யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் ராகேல் ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார் பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள் ராகேல் நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார் லேயா தமக்கு பிள்ளை பேறு நின்று விட்டது என்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார் லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார் லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பெண்டிர் என்னை மகிழ்ச்சி பெற்றவர் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார் கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கொண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ராகேல் அவரிடம் உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார் அதற்கு அவர் என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்துக் கொள்வாயோ என்றார் அப்பொழுது ராகேல் சரி உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார் மாலை வேளையில் யாக்கோபு வயல் வெளி நின்று திரும்பி வந்த பொழுதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய் நீர் என்னோடு கூடியிருக்க வேண்டும் ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கி கொண்டேன் என்றார் அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார் கடவுள் லேயாவுக்கு செவிசாய்த்தார் அவர் கருத்தாங்கி யாக்கோபுக்கு 5 மகனை பெற்றெடுத்தார் நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார் மீண்டும் லேயா கருத்தாங்கி 6 மகனை பெற்றெடுத்தார் லேயா கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார் இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார் ஏனெனில் நான் அவருக்கு 6 புதர்வுகளை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார் பிறகு அவர் ஒரு பெண்மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார் பின்பு கடவுள் ராகேலை நினைவு கூர்ந்தார் அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேறு அருளினார் அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார் மேலும் அவர் ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் ராகேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும் அவர்களுக்காக நான் உமக்கு வேலை செய்துள்ளேன் நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார் லாபான் அவரை நோக்கி உமக்கு தடையேதும் இல்லையெனில் தயை கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும் உம் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிபார்த்து அறிந்து கொண்டேன் உமக்குரிய கூலியை குறிப்பிடும் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான் அதற்கு அவர் நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும்
உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மிடம் வருமுன் உமக்கு இருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார். அதற்கு லாபான், நான் உமக்கு என்ன தர வேண்டும் என, யாக்கோபு எனக்கு நீர் ஒன்று தர வேண்டியதில்லை, இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன். உம் மந்தைகளுடனே இன்று நான் செல்வேன். அவற்றென்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறி ஆடுகளையும், கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும், புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும். எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக, கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார். அதற்கு லாபான், நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றான். ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கடைகளையும், கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும், வெள்ள புள்ளி கொண்ட எல்லாவற்றையும், கருப்பாயிருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து, தனக்கும் தன் மீதமுள்ள மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படி செய்துவிட்டான். அது கண்ட யாக்கோபு புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றின் இடையிடையே உள்தண்டின் வெள்ளப்பகுதி தெரியுமாறு உரித்தார். மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொழிந்து சிறைப்படும் பொருட்டு நீர் தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார். பொழியும் நேரத்தில் அக்கொப்புகளை கண்டு பொழிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன. மேலும் யாக்கோப்பு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொழியும் போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர் தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார். அக்கொப்புகளிடையே அவை பொழிந்தன. வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை. எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றையாகவும் யாக்கோப்பின் ஆடுகள் வலு உள்ளவையாகவும் ஆயின. இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார். என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. தொடக்கநூல் பிரிவு 31. லாபானின் புதல்வர் தம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டதை யாக்கோபு கேட்டார். லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோபு ராகேலையும் லேயாவையும் தம் மந்தையிருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என் பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்ற போதோ ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே ஈற்று வந்தன. வரியுள்ளவை உனக்கு ஊதியம் என்ற போதோ ஆடுகள் எல்லாம் வரியுடைய குட்டிகளையே ஈற்றன.
இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினைரும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொழியும் கிடாய்கள் வரியும் கலப்பும் நிறமும் புள்ளியும் உடையனவாயிருந்தன. அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன். அவர் உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பும் நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளின் பொழிவதை பார். ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன். நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பி செல் என்று கூறினார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாவும் எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கு உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ? அவர் எங்களை அந்நிய பெண்களை போல் விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கிவிடவில்லையா? ஆனால் செல்வத்தையெல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியமை ஆக்கினார். ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார். பதான் அராமில் ஈட்டிய செல்வம் அனைத்தும் திரட்டி கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானா நாட்டில் இருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார். லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க போயிருந்த பொழுது ராகே தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு விட்டார். மேலும் யாக்கோபு தாம் ஓடி போகிற செய்தியை அரமேனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றி விட்டார். அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலை நாட்டை நோக்கி தப்பியோடினார். யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு மூன்றாம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாள்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலைப்பகுதியை நெருங்கினான். அன்றிரவு கனவில் அரமேயனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி, நீ யாக்கோவிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிளையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார். அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர். அவன் யாக்கோபை நோக்கி, நீர் இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளை போல் இட்டு செல்லலாமா? எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் ரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேளதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழியனுப்பி வைத்திருப்பேனே. என் பேரன் பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர். இப்போதோ உமக்கு தீங்குழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு உம் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். உம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீ இவ்வாறு வந்துவிட்டீர். ஆனால் என் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றார். யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக, நீர் உன் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் உம் குலதெய்வ சிலைகளை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராகேல் திருடியிருந்தது யாக்கோபுக்கு தெரியாது. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து தேடி பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராகேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். இதற்கிடையே ராகேல் குலதெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேனத்தினுள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் கூடாரமெங்கும் சோதித்து பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் தன் தந்தையை நோக்கி, என் தலைவராகிய உம் முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் நான் மாதவிலக்காய் இருக்கிறேன் என்றார். எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது யாக்கோபு சினமுற்று
லாபானுடன் வாதிட்டு மறுமொழியாக கூறியது, நான் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறேன்? என் உடைமைகள் எல்லாம் சோதித்து பார்த்தீரே, உம் வீட்டு பொருளில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா? அப்படியானால் அதை என் உறவினர் உம் உறவினர் முன்னிலையில் இங்கேயே வையும். இவர்களே உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும். இதற்காகத்தானா நான் உம்மோடு 20 ஆண்டுகளாக இருந்தேன்? உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லையே. உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே. கொடிய விலங்குகளால் அடிப்பட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே, மாறாக அவற்றிற்கும் ஈடு செய்தேன். ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கி கொண்டீரே. பகலில் கொடும் வெயிலிலும் இரவில் கடும் குளிரிலும் என்னை வாட்டின, அதனால் நான் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்தேன். நீரோ என் ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி, இப்புதல்வியர் என் புதல்வியர், இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள், இம்மந்தை என் மந்தை, நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே. இப்படி இருக்க என் புதல்வியருக்கோ அவர்களை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரும், நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றார். எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோபு தம் உறவினரை நோக்கி, கற்கள் சேகரித்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பினர். அதற்கு லாபான், எகர் சகதுத்தா என்றும் யாக்கோபு கலை ஏது என்றும் பெயரிட்டனர். பின்னர் லாபான், இக்குவியல் இன்று உமக்கும் எனக்கும் சான்றாகுக என்றான். ஆகவே அதற்கு அவன் கலையேது என்று பெயரிட்டான். மீண்டும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்றும் பெயரிட்டான். மேலும் அவன், நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ, அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ, நம்மிடையே வேறு எவரும் இல்லையெனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளே சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான். மீண்டும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும், இவற்றை எமக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன். நான் இக்குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்பதற்கும், நீர் இந்த குவியலையும் நினைவு தூணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கும் இந்த குவியல் சான்று, இந்த நினைவு தூண் சான்று. ஆபிரகாமின் கடவுள், நாகோரின் கடவுள், அவர்களின் தந்தையின் கடவுள் நம்மிடையே நீதி வழங்குவாராக என்றான். பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். பின்பு அவர் மலையின் மேல் பழி செலுத்தி உணவு அருந்தபடி தம் உறவினரை அழைத்தார். அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேரப்பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான். பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன் இடத்திற்கு திரும்பி போனான். நன்றி சொல்ல எந்த நாவு துடிக்குதையா, இசையா நன்றி சொல்ல எந்த நாவு துடிக்குதையா, உங்க நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா, இசையா நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா. தொடக்க நூல் பிரிவு 32. பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனையும் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டில் உள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த
தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய் உம் ஊழியனாகிய யாக்கோபு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன். மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து, நாங்கள் உம் சகோதரர் ஏசாவிடம் போனோம், அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர். யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் இரு பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டார். மேலும் யாக்கோபு, என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீர். அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்ற போது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே, இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவனானேன். என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன், அவர் கையினின்று என்னை விடுவித்தருளும், இல்லையே அவர் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீர் நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழி மரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருக செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார். அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றினின்று சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கிடாய்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார். அவற்றுள் ஒவ்வொரு மந்தையையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து, நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடைய ஆள், நீ எங்கே போகிறாய், உனக்கு முன் செல்லும் இவை யாருடையன என்று உன்னிடம் கேட்டாள். இவை உம் ஊழியன் யாக்கோபினுடையவை, அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார், அவரும் எங்கள் பின்னால் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார். அதே விதமாய் அம்மந்தைகளை ஓட்டிச் செல்லும் 2ம் 3ம் ஆள்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது, ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுது, இதோ உம் ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள், ஏனெனில் யாக்கோபு நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன், பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன, அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலர போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான், தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை, ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதைநாரை தொட்டார். இயேசு நாமம் வாழ்க, கிறிஸ்து நாமம்.
தொடக்க நூல் பிரிவு 33. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆள்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் இரு வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், இரண்டாம் வரிசையில் லேயாவையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கிச் செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உன் அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயை செய்து ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டிக்கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்துப்போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயிரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆள்களில் சிலரை உன்னிடம் விட்டுச் செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயிருக்கு திரும்பினார். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்தபின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடித்து தங்கிய அந்த நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிப்பிடத்தை எழுப்பி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது